முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு வாங்க. ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன், முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க போறா யாரு? ரொம்ப காலத்துக்கு வந்து சொர்க்கம் இருக்கா அங்க என்ன செட்டி இருக்கான்ற கவலையிலேயே நான் எல்லாம் வளர்ந்தேன். சின்ன பையனா இருக்கும்போது வளர்த்துவாங்க போல, இவங்க வேற எதுக்கு எடுத்தாலும் சீட்டில் வீட்டுல ஏதாவது சின்ன விளையாட்டா சேட்டா பண்ணா கூட என்ன செட்டில வளர்த்துவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பயந்த காலம்லாம் உண்டு. உங்க தாத்தாவே அவமதித்த ஒரு மனுஷனை என் தாத்தான்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டீங்க, வாட்ட வெக்கம் கெட்ட சூழ்நிலை. குழந்தை திருமணத்து வயதை வந்து பிரிட்டிஷ்காரர் ஏத்திடுறாங்க. எவ்வளவு ஏத்துறாங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து 12 வயசா ஏத்திடுறாங்க. ஏத்தனே நமக்கு சுதந்திர போராட்டத்திலாம் போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது எங்க கலாச்சாரம் அப்படின்னாரு. ட்ரெடிஷனும் கலாச்சாரம் நமக்கு என்னத்தை தந்துருக்கும்? மித்திக்கல் பாஸ்ட். ஒரு பழைய கதைகளையும் கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் உண்மையில் நிறுவுவதற்கான வேலை நடக்கும். அதனால அதை பார்க்கணும். இப்போ உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் உள்ள பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் வேற வேற நிறத்தில் இருப்பாங்க, வேற வேற மொழி பேசுகிறவங்களா இருப்பாங்க, வேற வேற ஊர்க்காரங்களா இருப்பாங்க, வேற வேற மதத்தை தழுவுபவர்களாக இருப்பாங்க, மதமே இல்லாதவர்களாக இருக்கலாம். இது எல்லாருமே ஒன்று தான். அது ஜெண்டராக இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், இவங்க எல்லாரும் ஒன்று தான், சமம் தான் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி. யூனிஃபார்மிட்டிங்கிறது வந்து மதத்தால் ஒன்று கூடுவோம் அல்லது வந்து மொழியால் ஒன்று கூடுவோம் அப்படின்னா எனக்கு புரியல, எப்படி மொழியால் ஒன்று கூடுது? நான் பேசுற மொழிய நீங்க பேசுற மொழி வேற, இப்படி மொழியால் ஒன்று கூடணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுற மொழி நீ கத்துக்கோ அப்படி ஒன்று கூடிடலாம்ல. இது ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கையா இருக்கே. நான் பேசுற மொழி வந்து நீங்க எல்லாரும் பேசிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசலாம் அப்படின்றது யூனிஃபார்மிட்டி. அப்ப என்னுடைய தன்மை வேற, உங்க தன்மை வேற, இன்னொரு நண்பருடைய தன்மை வேற, அவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராக இருப்பாரு, அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே நான் ஏத்துக்கிறேன், அவர் அப்படியே இருக்கட்டும், நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றது ஈக்குவாலிட்டி. அப்படிலாம் கிடையாது, நம்மெல்லாம் ஒரு டைப்பா அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்ற அந்த யூனிஃபார்மிட்டியை வந்து கொண்டு வர்றது தான் பிரச்சனையா இருக்கு. இந்த யூனிட்டி, இந்த யூனிஃபார்மிட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் இருக்கிற சிக்கல் எங்க இருந்து வருது அப்படின்னா, ரொம்ப காலமா இந்த மித்திக்கல் கதையெல்லாம் நம்ம நம்பிட்டுதான் இருந்தோம். படம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு, நாடகம் எடுத்தாலும் அதான் வந்துச்சு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அதான். அதை பார்த்தா வளர்றோம். ரொம்ப காலத்துக்கு வந்து சொர்க்கம் இருக்கா அங்க என்ன செட்டி இருக்கான்ற கவலையிலேயே நான்லாம் வளர்ந்தேன். சின்ன பையனா இருக்கும்போது வளர்த்துவாங்க போல, இவங்க வேற எதுக்கு எடுத்தாலும் சீட்டில் வீட்டுல ஏதாவது சின்ன விளையாட்டா சேட்டா பண்ணா கூட என்ன செட்டில வளர்த்துவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பயந்த காலம்லாம் உண்டு. அப்படி ஒரு மித்தை வந்து ஒரு குழந்தையா இருக்கிற ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே வளர்ந்தா அந்த குழந்தையோட அறிவியல் சிந்தனை என்னவா இருக்கும், அதாவது சிந்திக்க முடியுமா? அது எல்லாரும் 24 மணி நேரம் இது மாதிரி ஏதாவது ஒரு கதையை தான் இருக்கும். இந்த கதைகளுக்குள்ளேயே தான் தன்னுடைய சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அடுத்து எவால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நம்ம ஊர்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு, இந்த மித்திக்கல் பாஸ்டுக்குள்ளேயே இது வந்து ஒரு ஃபாசிசத்தின் வளர்ப்பதற்கான கருவி அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஃபாசிஸ்டுகளாலும் சொல்லப்பட்டிருக்கு. முசோலினி சொல்றாரு, கட்டுக்கதைகளை நாம் நிறைய உருவாக்கிட்டோம், இந்த கட்டுக்கதைகள் தான் நம்ம நாடு, இந்த கட்டுக்கதைகள் தான் நம் நாட்டின் பெருமை. முசோலினி சொல்றாரு, இந்த கட்டுக்கதைகள் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸ் வந்து உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஆனா இத உண்மை போல மாற்றுவதற்கான வேலையை செய்யணும், அது மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப இந்த கட்டுக்கதை புராண கதைகள் நம்ம ஊர்ல அப்படி இருந்தோம் அப்படின்னு அந்த பழம்பெருமை இதெல்லாம் உருவாக்குவதற்கான நோக்கம் என்னன்னா, இதே டோன்ல நாசி பத்திரிகைகள் எழுதுது. அப்ப இவங்க எல்லாருக்கும் இந்த ஃபாசிச மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாருக்குமே ஒரு பழம்பெருமை தேவைப்படும். அந்த காலத்துல நாங்க நல்லா இருந்தோம், இப்ப நாங்க நல்லா இல்லை. இந்த டோனை வந்து நீங்க நிறைய பேசுறதை பார்த்துருக்கீங்க, அந்த காலத்துல நாங்க நல்லா இருந்தோம். இப்ப நமக்கு வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி, இந்த காமெடியான செய்திகளையும் அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும், ரிலேட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இப்ப என்ன சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல, முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னு வாங்க. நான் ரொம்ப காலமாக போகிற எல்லா மேடைகளையும் இதை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன், முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நீங்க போறா யாரு? முன்னோர்கள் முட்டாள் இல்லைன்னா நம்ம போறா யாரு? அப்ப அதானே, அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எவால்வ் ஆகும்ல, வளரும்ல, வளரவே வளராது, நாங்கெல்லாம் வந்து தேஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நாமளே கட்டியம் கூறுவதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அப்ப பழங்கால பெருமை, நான் வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கோம், நான் ஒரு நாள் சொன்னேன் முன்னோர்லாம் முட்டாள் இல்லை அப்படித்தானே? ஆமா,
நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன், அதெல்லாம் வந்து நீங்க இப்ப பண்றது இல்ல. அதனால நீங்க பெட்டரான சொசைட்டி நான் நம்புறேன். ஆனா முன்னோர்கள் பண்ணதெல்லாம் சரின்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணேன், அதை இங்க உங்ககிட்டயும் சொல்றேன். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, குழந்தை திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வயசு குழந்தையை விதவையாக்கி அந்த விதவையான கூட அதோட விட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அது குழந்தையே தெரியாது, அதுக்கு வந்து ஒரு கல்யாணம்னு ஒரு இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அந்த அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு, அது இன்னொரு குழந்தை. செத்த உடனே அதற்கு பிறகு அந்த குழந்தைய அமங்கலம்னு சொல்லிடுவாங்க. ஊர்லாம் இருந்துச்சு, மொட்டையெல்லாம் போட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. யார ஒரு வயசு பிள்ளைய, யாரு இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்த முன்னோர்கள் தானே. அடுத்து அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. மறு திருமணமே வாய்ப்பு இல்லை, விதவையாயிட்டா மறு திருமணம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த அது யாரு, டைவர்ஸுங்கிற ஆப்ஷனே கிடையாது, மறு திருமணமே கிடையாது அப்படின்லாம் வச்சிருந்தது யாரு, ரைட்டு. வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அப்புறம் என்ன பண்ணீங்க, நாங்க உங்களை நீங்களே சேர்த்து ஜாலியா அந்த தீக்குள்ள ஒழுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. இதை பண்ணாலும் யாரு, அதுவும் நம்ம முன்னோர்கள் தான். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சா, கிடையாது, நோ, ஒன்லி ஃபார் அஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு இல்லையா. அதெல்லாம் பண்ணது யாரு, இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இன்னமும் ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. அந்த பெரிய மனிதர் பேரை நான் சொல்லாம சொல்ல போறேன், நீங்க கூகுள்ல தேடுறதுக்கான ஒரு ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்க. இல்ல தெரிஞ்சுக்கோ, ஓகே, இது உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், பாப்போம். குழந்தை திருமணத்து வயதை வந்து பிரிட்டிஷ்காரர் ஏத்திடுறாங்க. எவ்வளவு ஏத்துறாங்க அப்படின்னா, 10 வயசுல இருந்து 12 வயசா ஏத்திடுறாங்க. ஏத்தனோடனே நமக்கு சுதந்திர போராட்டத்திலாம் போராடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து செம்மையா கோபம் ஆயிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷனா என்ன சொன்னாரு அப்படின்னா, இது எங்க கலாச்சாரம் அப்படின்னாரு, எங்க கலாச்சாரத்துல தலையிட நீ யார் அப்படின்னாரு. எதுக்கு 10 வயசுல இருந்து குழந்தை திருமண வயது 12 உயர்த்துறதுக்கு, அப்ப யாரு இவங்க, இந்த முன்னோர் யாரு, இப்ப நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு விசில் அடிக்கணுமா, இல்ல முன்னோர்கள் எல்லாம் அப்படின்ற கேட்டகரிய யோசிக்கணுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பொய் பாசிசம், அதற்கு பின்னால இருக்கிற இன்னொரு கருவி என்னன்னா, அது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கும், அது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்கும். இது வந்து பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸும் அப்படியே இந்த பெண்களுக்கு எதிராக இருக்கிறதும் ஒன்னாவே இருக்கும். இந்த மித்திக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, அது ஏதாவது ஒரு பொண்ணை போட்டு பாடப்படுத்தியிருக்கும், அந்த பொண்ணு பாட்டி செவனேன்னு இருந்திருக்கும், இவங்க பூரா கேம்ஸ் விளையாடிட்டு அந்த கேம்ஸோடைய பின்விளைவா அந்த பொண்ணோட சேலையை பிடிச்சு விழுத்துருவாங்க. நான் பாட்டி சிவனேன்னு தான் இருந்தேன், உங்க கேம்ஸுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, கிடையாது. இப்படிதான் வந்து இது இயங்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பொய்க்கு பின்னாலும் ஒரு ஒரு தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்ப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. அந்த தீவிர மனப்பான்மையை கொண்டு சேர்க்கணும்னா அவங்களுக்கு வந்து பொய் தேவைப்படுது, அந்த பொய்க்கு பின்னால ஒரு அழுத்தமான ஒரு பழங்கதை தேவைப்படுது, அந்த பழங்கதையில நம்பப்பட வைக்கிறோம். இதே போல இன்னொரு பெரிய மனுஷர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கோவில் எல்லாம் தேவதாசி முறைன்னு ஒன்று இருந்தது, அது அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு மோசமான போக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்காது, அதுக்காக முத்துலட்சுமி ரெட்டி உள்ளிட்டவர்கள் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது இன்னொரு பெரிய மனிதர், அவர் பெரிய நீங்க கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளவும், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவும் எங்க கலாச்சாரம்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவரையும் ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இங்க என் வயதுக்காரர்கள்ட்டே நான் பேசி பழகிட்டு மூத்தவர்களோட அறிவை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆயிருந்தாரு. ஒரு ஒரு இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு, நான் இங்க அரசு பணியில இருக்கேன், அதை வந்து நான் ரொம்ப வயலேட் பண்ண விரும்பல. அதுக்கு அவங்க ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க, அதையும் மதிச்சிடணும்ல, அவ்வளவுதான். அது இல்லைன்னா அதுல நான் சேராமே இருந்திருக்கணும், நான் வெளியில இருந்து கத்துறதுதான் எனக்கு முக்கியமானது நடத்திருக்கணும், அதனாலதான். வேற எது அது தெரியாமலும் இல்லை. நான் வந்து உண்மையாவே இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஏன் சொன்னேன் அப்படின்னா, நானே அந்த பேருக்கு பல நேரம் மறந்துடுவேன். அது வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றத தேடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நமக்கு ஒரு அழுத்தமான, இப்ப நான் சொன்ன சுதந்திர போராட்டத்தை தேடி படிச்சுட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த மனுஷனை பத்தி எங்க எது வந்தாலும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டு போனா கூட நீங்க மறந்துடுவீங்க, ஓ இப்படிலாம் பண்ணீங்களாப்பா அப்படின்னு. இப்ப இந்த முன்னோர்கள் இருந்து நம்ம எது முரண்பட்டோம்னா, அந்த தவறான சிந்தனைகளை, தப்பான ஒரு போக்க, பிற்போக்கு கருத்துக்களை உடச்சு வெளியில வந்தோம். இப்ப சொல்றது எல்லாமே வாங்க பின்னோக்கி போவோம்னு கூப்பிடுறாங்க, வேணாம் அப்படின்னு. அப்ப நீங்க எதை நோக்கி எங்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்றீங்க,
நீங்க பண்ண தவறான விஷயத்தெல்லாம் தட்டி தட்டி கேள்வி கேட்டு உடைச்சு முன்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். அதை உடைச்சு போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக நம்ம ஏன் பேச முடியுது, எதை அளவுகோலா வைக்க முடியுது? இந்த லிபரல் தாட்ஸ் வந்தனாலதான். லிபரல் தாட்ஸ் வந்ததுனாலதான் கன்சர்வேட்டிவ்க்கு எதிராக நம்மளுடைய மனநிலை மாறணுனாலதான் நம்ம வளர்ந்துருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? ட்ரெடிஷன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன இருக்கும்? ட்ரெடிஷனும் கலாச்சாரம் நமக்கு என்னத்தை தந்திருக்கும்? மிக மோசமான மனிதர்களாக நம்மளை வந்து பத்திரப்படுத்திருக்கும். கலாச்சாரம்ங்கிற பெயரால் நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்கள் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்மளுடைய பழந்தொழிலின் மூலமாக நீங்கள் எதை கொண்டு வர முயற்சி பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி மன்னர் பெருமை வந்துருக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மன்னர் தெரியுமா அப்படின்றாரு. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சொல்றதுக்கு ஜாலியா இருக்கும், யோசிச்சு பாருங்களேன், எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல மனுந்தா இந்த கோட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய கோட்டை இருந்துச்சு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா உண்மையை வச்சு பாருங்க, நம்ம தாத்தா அப்படி பின்னாடி எடுத்துட்டே போவோம். நமக்கு அப்பா அப்பாவோட அப்பா அப்படின்னு பேக்க போயிட்டே இருக்கும். அந்த மன்னர் வாழ்ந்த காலத்துக்கு போறோம், உறுதியா அந்த தாத்தா நம்ம மன்னராரு, மன்னர் வந்து நம்ம தாத்தாவா இருக்க மாட்டாரு. நம்ம தாத்தா என்னவா இருந்திருப்பாரு? ஒரே ஜாதிக்காரர் தானே. அதனாலதானே சொல்றாங்க, இந்த மன்னர் வந்து ஒரு மன்னருக்கு எல்லா ஜாதிக்காரனும் போஸ்ட் அடிக்கிறதுலாம் வேற நடக்குது. ஒரு ஊரை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு துறையில ஒரு ஜாதியா இருப்பாரு, அடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு, பின்னாடி ஒரு ஜாதியா இருப்பாரு, அப்படி வேற நடக்குது. யோசிச்சு பாருங்க, அதே ஜாதிக்காரர் மன்னர்னே வச்சுங்க, அப்படியே பின்னாடியே போறோம். போனீங்கன்னா நம்ம தாத்தா இருப்பாருல்ல, நிஜமாவே நம்ம கிளான்ல வந்தவர், அவர் அந்த மன்னரை பாக்குறாரு. மன்னருக்கு எத்தனை நிறைய மனைவிகள் இருந்தா கூட, நிறைய குழந்தைகள் இருந்தா கூட, அந்த ஜாதியில இருக்கிற 1 கோடி பேரு 50 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் அவர் பேரனா இருக்க மாட்டோம், கரெக்டா? அப்ப நம்ம தாத்தா போறாரு வைங்க, நம்ம மன்னர் எதுக்கு வர்றாரு? ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, ஈக்குவல் ஜாதி. அப்ப என்ன பண்ணுவாரு நம்ம தாத்தா? போய் விறுவிறுன்னு போய், ஹலோ பாஸ், நம்மளாம் ஒரே ஜாதி, அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? 100 அடியிலே அடிப்பாட்டிருப்பாங்க, அங்கே நில்றா அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்து கையை பொத்து வாயை பொத்து துணிஞ்சுக்கோ தரையில் போடு அப்படின்னு ஒரு 100 அடிக்கு முன்னாடி கால் விழுந்துருப்பாருல. இப்ப யார கொண்டாடுறீங்க நீங்க? உங்களை உங்க தாத்தாவை காலில் விழ வைத்த, உங்க தாத்தாவை அவமதித்த ஒரு மனுஷனை என் தாத்தான்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டீங்க. வாட்ட வெக்கங்கட்ட சூழ்நிலை, யோசிச்சு பாருங்க. அதை காத்த எங்க மன்னர் அப்படின்னா எப்படி? சாத்தியமே இல்லை. அப்ப நம்ம எவால்வ் ஆயிருக்கோன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம பின்னாடி இழுத்தோம்னா நம்ம தப்பு தப்பான காரியங்கள் நிறைய பண்ணிருக்கோம், அதுக்குள்ள நம்ம பின்னால் இழுக்கிற மாதிரி இருக்கு. டெக்னாலஜி மேல எனக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா, காலராவால் செத்து கொண்டிருந்த ஊர் தானது காலரா அப்படின்ற வியாதிக்காக நீங்க முன்னாடி பழைய படம்லாம், கொஞ்சம் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலராவால் அப்படியே ஊரே காலி பண்ணிட்டு போவாங்க, ஊரே இறந்து போயிடும். ஒரு சின்ன மருந்து தானே அதை மாத்துது. ஒத்துக்க மாட்டோம் பாஸ், நீங்க இப்போ கூட தான் கொரோனா லீவில் விட்டீங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றது வந்து டெக்னாலஜி சயின்ஸை வந்து ஒட்டு மொத்தமாக புறந்தள்ளுவது ரொம்ப ஆபத்தானது. போலியோ, என் வயதுக்காரர்கள்லாம் போலியோக்காரங்க நிறைய அட்டாக், எங்க வீட்லயே 2 பேர் இருந்தாங்க போலியோவால அட்டாக் ஆன ஆட்கள். இப்ப அடுத்த தலைமுறை வந்துருச்சு, இன்னைக்கு போலியோவால இருக்கிறவங்க இருக்காங்களா? இப்ப எதை நோக்கி நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா, மொத்தமா ஒட்டு மொத்தமா மறுதளிப்பு, அதுல சிக்கல் இருக்கும். சயின்ஸுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைங்கிறது வந்து அவ்வளவுதான், நீ நம்பு, நான் சொல்றேன் நீ நம்பு, இதான் என் கலாச்சாரம், இதான் என் பெருமை, இதை நீ நம்பித்தான் ஆகணும், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கலாச்சாரம். கலாச்சாரம் தன்னை முரண்படாது. அப்படித்தாங்கிறாங்க, நீ பச்சை பிள்ளை குழந்தை திருமணம் பண்றீங்க அப்படின்னா அது எங்க கலாச்சாரம், என்ன தேவதாசி முறையிலாம் சொல்றீங்க, அது எங்க கலாச்சாரம், அதெல்லாம் நாங்க மாத்திக்க முடியாது அப்படின்னு சண்டை போடுற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா அறிவியல் அப்படி கிடையாது, அறிவியல் நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கலாம். ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னா அந்த ரிசர்ச் பேப்பர் மேல இன்னொரு ரிசர்ச் பேப்பர் வைக்கலாம், இல்லப்பா நீ சொன்னதை விட ஒரு டெக்னாலஜி மாறிடுச்சு, இது வேறையா இருக்கு, இந்த மருந்துல சிக்கல் இருக்கு, இந்த மருந்தால வந்து ஆபத்து இருக்கு, அதை நீ மாத்திதான் ஆகணும் அப்படின்னு நீ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க முரண்பட முடியும். கார்பன் எமிஷன் இருக்கா சொல்லிடும், யார் சொன்னா கார்பன் எமிஷன் இருக்கு நாமளா கண்டுபிடிச்சா? கார்பன் எமிஷன்னால வர்ற பாதிப்பை யாரு கண்டுபிடிச்சா? அது இன்னொரு சயின்டிஸ்ட் தானே கண்டுபிடிச்சாரு. ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சது யாரு? ஆதாரபூர்வமா நிறுவுவது யாரு? முரண்படுவது யாரு? அப்ப அறிவியலுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, தன்னை முரண்படும். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நான் செய்கிற தவறை நான் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லாம மாத்திக்கிட்டா நான் வந்து பெரிய மனுஷன் ஏறலாம், கரெக்டா? இல்ல நான் சொல்றதான் சரின்னு சொன்னா நான் இருந்த இடத்துலயே இருப்பேன்.
மனுஷனுடைய எவால்விங் அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னால இருக்கிறது அதுதான். தன் தப்ப சரி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி. போன தலைமுறையை விட இந்த தலைமுறை ஸ்மார்ட் ஆகுதுன்னா தன் தவறை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை மாத்தலாம், நீ இன்னமும் எங்களோட நல்ல மனுஷனாவே, எங்களோட அறிவாளியாக, எங்களோட வந்து முற்போக்காக இரு. முற்போக்குனா வந்து இன்னைக்கு பேட் பேட் மாதிரி நிறைய பார்வைகள் வர ஆரம்பிச்சு, கரெக்டா அப்படித்தான் எழுதுறாங்க. எழுதுற யாருக்கும் முற்போக்குனாவும் என்ன தெரியல, பிற்போக்குனாவும் என்ன தெரியல, அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்ப என்ன நடக்குன்னு தெரியல. பகுத்தறிவுங்கிறதான அறிவு, இதை நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அறிவுனா என்ன? எனக்கு புத்தகம் வாசிக்க தெரியும், உடனே அறிவு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிட முடியுமா? 10 புக்கு சிந்து சமவெளியை பற்றி, தவறான இல்லாத நதிகளை இருக்குன்னு சொல்ற புத்தகமா படிச்சேன்னா அறிவு என்ன ஆகும்? வாசித்தல் அறிவா, பகுத்தறிதல் அறிவா? இது சரியா தப்பான்னு பிரிச்சு பாக்குறதுக்கு பேர் தான் அறிவு. அப்ப எனக்கு பகுத்து ஆயத்து தெரிகிறதுக்கு பயன்பட்டாதான் அதுக்கு பேர் அறிவே. அப்ப அறிவு என்றால் அது பகுத்தறிவு தான். பகுத்தறிவுன்னே இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவே இல்லை, அது பேர் வாசிப்பு. அந்த வாசிப்பு உங்களுக்கு எதை வேணா பண்ணலாம். நீங்க தப்பான செய்திகளே தேடி படிச்சுட்டே இருப்பீங்க, வெறுப்பு பிரச்சாரத்தையே படிச்சுட்டே இருப்பீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? வெறுப்பு பிரச்சாரத்தை கன்சியூம் பண்ணி மோசமான மனிதன் ஆயிருவீங்க. பொய்யான விஷயங்களை நம்பக்கூடிய இந்த வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் பார்த்து இந்த கதையெல்லாம் வந்து பாரு, அந்த காலத்திலே இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய மனுஷன் இருந்திருக்கான, ஏதாவது ஒண்ணு கதை பேசிட்டு இருந்தா அது என்ன அறிவு? அது கிடையவே கிடையாது. அப்ப சக மனுஷனை வெறுப்பதற்கான ஒரு வேலையும் இங்க நெட்வொர்க்காக நடந்துட்டே இருக்கு. ஒரு மனுஷனை தப்பா பேசுறது அப்படின்றது வந்து நடந்துட்டே இருக்கு. ரிலிஜியன் ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. இப்ப அழுத்தி நம்ம ஏதாவது அந்த விஷயங்களை பேசிட்டோம்னு வைங்க, குமரிக்கண்டம்னு ஒரு டாபிக், அதுல வந்து சில ஆதாரங்கள், எனக்கு ஒரு மறுப்பு கருத்து இருக்கு, நான் ஒன்னு சொல்றேன்னா அடுத்த நிமிஷம் கமெண்ட்ல தமிழ்ல கிடையாது, கிடையவே கிடையாது அப்படின்னு வந்துடும். ரிசல்ட் எல்லாம் வந்து இப்ப இந்த ஜீன் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஒன்லி யூடியூப்ல தான் தப்புன்னு, ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்துடலாம், எங்களுக்கு எதிராக பேசுறோம் நீ எங்க மொழிக்காரர் கிடையாது, எங்களுக்கு ஆதரவாக பேசுனா நீ எங்க மொழிக்காரர், அவ்வளவுதான். அப்படியாவது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது இது வந்து இதெல்லாமே இந்த வெறுப்புக்கு உட்பட்டு, இது வந்து உலகளாவிய ட்ரெண்ட். இந்த வெறுப்பு பிரச்சாரம்ங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க ஆன்டி இமிகிரண்டா இருக்கு, ஆன்டி டெமோக்ராட்டிக்கா இருக்கு. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து பஞ்சம் பழைக்க வந்தா அவனை வந்து எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாருன்னீங்க, அங்க ட்ரம்ப் வந்து நம்மளை திட்டுவாரு, இமிகிரண்ட்ஸ் ஆர் டாக்ஸ், அனிமல்ஸ் பேசியிருக்காரு, இமிகிரண்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழர் போறாரு அமெரிக்காவுக்கு போறாரு, அங்க வர அடிச்சு போடுறாங்க, வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க, நீங்க நிறைய அமெரிக்கால இருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு என்னோட பெட்டரா தெரிஞ்சிடலாம். என்ன லெட்டர் போட்டாங்கன்னா, எலெக்ஷன் டைம்ல ஒழுங்கு உங்க ஊருக்கு போயிருக்கு, நீங்க இருக்கப்படாது, நீங்க இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படி லெட்டர் போட்டாங்க. குழந்தையோடு இருக்கிறவர்கள் அங்க வர துப்பாக்கி கலாச்சாரம் ஜாஸ்தி, அங்கங்க துப்பாக்கி வெடிக்கும். அப்ப அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அதே தமிழர் இங்க இருக்காரு, நீங்க நம்ம ஊருக்கு ஒரு பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு நார்த் இந்தியன் வர்றாரு, நீங்க பூரா வந்து எங்க வேலை வாய்ப்பு எல்லாம் எடுத்துட்டாங்க, நீங்க எல்லாம் இங்க வர்றதெல்லாம் கிரைம் பண்றதா வர்றாங்க, இதே தான் அவனு சொல்றாங்க. வேறு மாநிலத்துக்கு போனா நம்ம மீது என்ன பார்வை இருக்கோ, வேறு நாட்டுக்கு போனா நம்ம மீது என்ன பார்வை வைக்கப்படுகிறதோ, இந்த ஆன்டி இமிகிரண்ட்ங்கிற மைண்ட் செட் வந்து ஒரு குளோபல் மைண்ட் செட். அதுக்காக நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? வசதி வாய்ப்பை வந்து பெருக்காம இருக்க முடியுமா? நம்ம ஊர்களோட ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இங்க விவசாய கூலிகளுடைய சம்பளம் இருக்குல்ல, அது பிற மாநிலங்களோட அதிகம், அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? சம்பளம் அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? அதிகமா இருக்கணுமா? உங்க நீங்க எல்லாரும் தமிழர்கள் இல்ல, விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்ண முடியல, சம்பளம் உயர்வாளர்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் சம்பளம் கூட கொடுங்கன்னு கேக்குறீங்க, கரெக்டா? சம்பளம் கூட கொடுக்கறதா நியாயம்? ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கறான், வயக்காட்டுல இருந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு அதிகமான கூலி வேணும்ல, அவனுக்கு அடுத்தடுத்து அவனுடைய வாழ்நிலை வந்து உயர்த்துறதுக்கு வேணும்ல. அப்ப சம்பளம் உயர்வாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா தப்பு. எங்களால் விவசாயம் வைக்க முடியல, கஞ்சி ஊத்துறாங்க வேலை விவசாயம் பார்த்தீங்களப்பா, வெறும் கஞ்சி ஊத்துற சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன திடீர்னு சம்பளம் தான் கேட்குறீங்க, பேட் பாய்ஸ் அப்படின்றாருங்க. அப்ப இது ஒரு முதலாளித்துவ சிந்தனையில இருந்து வருது. இப்ப குறைந்தபட்சம் ஒரு 400-500 கூட இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் வாழ்வான் ஒரு நாள் வேலைக்கு? அங்க இருந்துதான் இதை பார்க்க வேண்டியது. நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, அப்ப நம்ம ஊர்ல கூலி வந்து அதிகமா இருக்கு. நம்மால வந்து 50% வந்து ஜிஇஆர் இருக்கு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% இருக்கு. அப்படின்னா என்னன்னா, 100 பேர் வந்து 12th முடிக்கிறான்னா 50 பேர் வந்து யூஜி படிக்கிறான், படிக்க போயிடுறான், காலேஜ் போயிடுறான். அப்ப காலேஜ் முடிச்சோடனே அவன் வந்து
இந்த மாதிரி வேர்த்து விடுவிடுக்கிற வேலையை செய்வதில்லை. அவன் ஒரு ஒயிட் கலர் ஜாப் நோக்கி நகர்றான். அப்ப நம்ம லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும், நமக்கு வேலை இருக்கு, கட்டணம் கட்டணும், கட்டணம் கட்டுற காலேஜ் பிடிச்ச பையன் போய் வேலை செய்யறதில்ல. எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா அதை நம்ம நியூஸ் ஆக்கிடுவோம், அது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம வந்து பெட்டரா படிக்கிறோம். 50% வந்து காலேஜ் முடிக்கிறான்னா 50% லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒயிட் கலர் ஜாப்பை நோக்கி நகருது. அப்ப நமக்கு லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகும், நம்ம ஊர்ல ஜனத்தொகை என்ன, நம்ம ஊருடைய ஜனத்தொகை இளைஞர்களுடைய நம்பர்ஸ் என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் குறையுது, ஏன் குறையுது, நம்ம எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி சொல்லும் போது ஒழுங்கா கேட்டுக்கிட்டோம். பெண்கள் வந்து தொடர்ந்த குழந்தை பெற்றுக்கிற கருவிகளாக நம்ம பார்க்கல. நாம வந்து ஒரு அளவான குடும்பமாக இருந்தா அதிகமா செலவு பண்ண முடியும். 10 பிள்ளைய வச்சுட்டு சம்பாரிச்சா 10 பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும். 2 பிள்ளை இருக்கும்போது சம்பாரிச்சா இந்த 2 பிள்ளைக்கு ஈக்குவலா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை பெட்டரா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நமக்கு என்னாச்சு, நம்மளுடைய இளைஞர்கள் கம்மி, இருக்கிற இளைஞர்கள் என்ன நாங்க படிச்சுட்டாங்க, படிச்சு ஒயிட் கலர் ஜாப் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்ப நமக்கு கூலி வேலை பார்ப்பதுக்கு யார் வருவா, டேபிள் கிளீன் பண்ண யார் வருவா? எந்த மாநிலத்தவர்கள் இன்னமும் கல்வியறிவு பெறலையோ, எந்த மாநிலத்தவர்களுக்கு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ங்கிற ஒரு சிந்தனை வரலையோ, அந்த கண்ட்ரோல் வராத ஆட்கள் அதிக லேபர் ஃபோர்ஸ் இருக்கும், படிக்காத மாநிலத்தில இருந்து அவர்கள் வருவாங்க, அவ்வளவுதான். எப்படி உன் வேலையை நான் தூக்கி அந்த நார்த் இந்தியன் தூக்கிட்டுன்னு சொல்ல முடியும், என் வேலையை எப்படி இன்னொரு நார்த் இந்தியன் தூக்குவாரு, ஒரு தமிழரோட வேலை எப்படி போகும்? நீங்க படிச்சு வேற வேலைக்கு போயிட்டீங்க, அவர் உங்களை விட வந்து இன்னும் கல்வியறிவு பெறாத சூழ்நிலையில ஜனத்தொகை அதிகமா இருக்கிற ஊர்ல இருந்து வர்றாரு. இதுதான் வந்து விஷயமே. இப்ப நாம வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னா நமக்கும் இதேதான் ஃபார்முலா, அந்த ஊர் தன்மையின் பொருள். அமெரிக்கா போனோம்னா என்ன, அமெரிக்காவில் நம்ம சாப்ட்வேர் எழுதுறோம், சாப்ட்வேர் எழுதுற ஆட்கள் அங்க வர்றதோட அவங்க வாழ்க்கையை வாழுகிறார்கள், நம்ம வாழ்க்கையை பணம் சேர்ப்பதற்காக சேமிப்பாக அப்படி யோசிக்கிறோம், அதனால நம்ம படிப்புக்கான முக்கியத்துவம் வேறையாக இருக்கிறது, அவர்களுக்கு வேறாக இருக்கிறது, இவ்வளவுதானே. இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா நாம வந்து என்னவாகும்னா, நாம் வந்து ஒரு பாசிஸ்டாக மாறிவிடுவோம். நம்மளுடைய நோக்கம் பக்கத்தில் இருக்க மனிதனை நேசிப்பதற்காகத்தான் இருக்கணும், ஈக்குவாலிட்டியை நோக்கி தான் இருக்கணும். எப்பெல்லாம் சமம்னு நீங்க பேசுறீங்களோ அப்போல்லாம் எதிரான கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு. எப்பெல்லாம் ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு ரெவல்யூஷன்ல தான் முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி உலகமே கொண்ட ஊரை கொண்டாடுது, அவர் வந்து அதை பண்றாரு, 10-12 ஆகாதுன்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சரிங்கய்யா நாங்க மெதுவா மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க ஒரு ஒரு கேள்வி வரும், எதிர்ப்பு வரும், சண்டை வரும், ரெவல்யூஷன் வரும், அந்த ரெவல்யூஷன்ல இருந்தா மாற்றம் பிறக்கும். அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கலன்னா, சமூகத்தில் இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான கேள்விகளை வைக்காமல் போயிருந்தா, தவறி இருந்தா, நம்ம வந்து பார்பேரியன்ஸாகத்தான் இருந்தோம். இன்னமும் பெண்களை சமமாக நடத்த தெரியலன்னா ஒரு வெளிநாட்டுக்காரர் உங்களை பார்த்தா சொல்லுவார், ஏன் நீங்க ஈக்குவலாக நடத்த மாட்டீங்க பெண்களை அப்படின்னு தான் சொல்லுவார். உலகம் முழுக்கவும் அந்த கூறுகள் இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, லிபரல் என்பதை நோக்கி தான் சமூகம் நகர வேண்டியிருக்கு, கன்சர்வேட்டிவ்ங்கிறத நோக்கி நம்ம நகர வேண்டியதில்லை. இப்ப லிபரல் நோக்கி நகரும் போது ஒட்டுமொத்த ஆட்களும் தங்கள் வசதிக்காக லிபரல் குளோபல் மக்களை பாக்குறாங்க. வெளியூர்கள் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, வெளிநாட்டு ஆட்களை பாக்குறாங்க. நம்ம தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் லிபரல் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்து நம்ம வீட்டு பெண்களை வேலைக்கு அனுப்ப மாட்டோம்னு சொன்னப்ப, இப்ப எல்லா வீட்லயும் ஒரு ஐடி பெண்கள் ஐடியில வேலை பாக்குறதுக்கு அனுப்புறோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க கையில பணம் வருது, அவங்க அந்த வரவு செலவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றமாக மாறிக்கிட்டே இருக்கும்போது நாம வந்து பின்னாடி கன்சர்வேட்டிவை நோக்கி இழுப்பதற்கு, கன்சர்வேட்டிவை நோக்கி இழுக்குனால்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும்ன்ற நம்பிக்கையுடையவர்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. படித்தும் நாம லிபரலா இல்லைன்னா நாம மீண்டும் அந்த பின்னோக்கிய செயல்களில் ஈடுபட வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி மித்திக்கல் பாஸ்டர்லாம் நம்பிக்கிட்டு இதுதான் சொல்லி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளேயே சுழல்வதாக மாறிடும். நன்றி.